காமாட்சி நாயுடு சார், சார் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்குது அப்படின்னா அது வந்து என்னென்னா எல்லா துறையும் சரியாக நீங்கள் நடக்கிறீங்களா, என்னென்னலாம் உங்கள் துறையில் பிரச்சனை இருக்குது, என்னென்னலாம் உங்களுக்கு தேவை சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன், அதை தானே சார் பேசணும். ஆனால் என்னென்னா ஒரே பெரிய குழப்பமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அமைச்சரவை கூட்டம் முடிகிறதுக்குள்ளேயே நிதியமைச்சரே வெளியில் போகிறாரு, என்ன தான் சார் நடக்குது? என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுக்கணும் சார், நீங்க சொன்னா தானே தெரியும். நீங்க அமைச்சரா தான உங்களுக்கு தெரியும்ன்றாரு. ஓஹோ, நீங்க அமைச்சரா நான் உள்ள போனாதான் என்ன சார் சும்மா நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? அங்க அமைச்சரவை கூட்டத்துல என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி எந்த அமைச்சராவது வெளியில வந்து சொல்லியிருக்காரா, இல்ல முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரா? அறிவிப்போம், அது முறைப்படி நாங்க அறிவிப்போம். அது அது எப்பங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க அமைச்சரவை கூட்டத்துல சார் சும்மா இருங்க சார், பாருங்க என்ன பேச விடு, என்ன பேச விட்டா என்ன பேச விடணும், மத்தவங்க பேசும்போது எப்படி நான் பேசும்போது அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்க என்ன பேசுனாங்கிறதெல்லாம் உடனடியாக தெரியாது, அது வரும். நாளைக்கு முதலமைச்சர் முறைப்படி சொல்லுவார், இல்லைன்னா எங்களுடைய கொறடா சொல்லுவார். இதெல்லாம் சொல்லுவீங்களா? அப்போ கேட்டுக்கணும். அது கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நீங்க ஊங்கிறதுக்கெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீக்கிடுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீக்கிடுவாங்க, அவர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஆடியோ வந்து செகண்ட் ஆடியோ, எத்தனை முறை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க தான் சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. வெட்டி ஒட்டது, வெட்டி ஒட்டினதுன்னு நான் இப்ப உங்க டிபேட்ல பழையதுலயே பேசிட்டேன். அது ஒட்டி ஒட்ட கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டப்பட்டதை தவிர அவர் பேசல. இங்க பாருங்க, கேட்கவே இல்லை அவர் பேசினாரா பேச பாருங்க, அதே நடந்துதான் நடக்கலையா பாருங்க. பத்தி இப்ப விவாதம் நீங்க அவர் பேசினார்லங்க. இப்ப நம்ம ஆவடி குமார் என்ன சொன்னாரு, அவரை வந்து நீக்க மாட்டாங்க, நூத்துக்கு நூறு நீக்க மாட்டாங்க. நான் எப்ப சொன்னேன், மூணு டிபேட்டுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா எங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நூத்துக்கு நூறு. அதனாலதான் சொல்லிட்டேன், காமாட்சி நாயுடு சொன்னாருன்னா சரியா இருக்குங்கிற காட்டி தான் கூப்பிட்டு கேட்கணும். கண்டிப்பா அதே மாதிரி அமைச்சரவை என்ன விவாதிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு, அதுக்கு தான் காமாட்சி நாயுடு இருக்காருல்ல விளக்கம் கொடுக்க. அவருக்கு வந்து ஒரு நிர்பந்தமான ஒரு வேலை இருக்குது, அவர் போயிட்டு அந்த வேலைக்கு தான் நானே சொன்னேன், முதலமைச்சரே போய் வரவேற்கிறாரு அவர். ஏங்க முதலமைச்சர் வரவேற்க என்ன சார், அமைச்சரவை நீக்க மாட்டாங்க, அதனால அவர் நீக்க மாட்டாங்க, நானும் தான் சொன்னேன் சார். இங்க பாருங்க, அது நேத்துக்கே நடந்த சமாச்சாரம், நான் மூணு வாரத்துக்கு முன்னாடியே உங்க டிபேட்லயே பேசியிருக்கேன். இல்ல நீங்க சொன்ன காரணம் வேற, அவர் சொன்ன காரணம் வேற. ஏன் நீக்க மாட்டாங்க அப்படிங்க முதலமைச்சரே போய் அவர் ஏங்க ஒரு அவர் செஞ்சது தவறு இல்லைன்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு, எப்படி நீக்குவாரு சார்? முதலமைச்சர் கண்டிப்பா அவர் தவறு பண்ண மாட்டாரு, தவறு பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல சார். எதையும் கண்டுக்காம போக வேண்டியதெல்லாம் போகுது சொன்னீங்களே. அவர் தங்கம் தென்னரசு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னார், அவர் ஆவடி குமாரும் சொன்னார், அடுத்த நண்பரும் சொன்னார், நீங்களும் பேசுனீங்க. ஏங்க அவர் வந்து இப்போ தொழில்துறை அமைச்சராக இருக்காரு, அதை காட்டிலும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருங்கிற பொறுப்பு வந்து பொறுப்பு ஜாஸ்தியை தவிர பணிகள் ஜாஸ்தி. இல்லை எனக்கு புரியல, பொறுப்பு ஜாஸ்தியை தவிர அப்படின்னு ஒரு கேப் விட்டீங்க, என்ன அந்த இடத்துல கம்மி? அது என்ன கம்மியா? தொழில்துறைன்னா ஏதாவது அதிகமா கிடைக்குமா? தொழில்துறை நிதித்துறைன்னா அதிகமா கிடைக்காதுன்னு ஏதாவது சொல்ல வரீங்களா தெரிஞ்சுக்குவேன்? இல்ல இல்ல, நீங்க எதுக்கெடுத்தாலும் நீங்க குற்றம் கண்டுபிடிக்கிறது எங்களை திராவிட மாடல் உங்களுக்கு குற்றம். ரெண்டாவது விலைவாசி சந்தேகம், இங்க பாருங்க விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. நாங்க இப்ப நடுவண் அரசுல அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்ப எதுக்கெல்லாம் வரி புதுசா வரி போட்டிருக்காங்க உங்க எல்லாத்துக்கும் நினைச்சா என்ன பேச சொல்லிட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் நடுவண் அரசு வந்து அதிகப்படியான வரியை திரும்பவும் போட்டுட்டாங்க, அரிசிக்கு கூட இப்ப வரியை போட்டுட்டாங்க,
காய்கறிக்கு வரிய போட்டுட்டாங்க, தமிழக அரசு வரிய போட்டாங்க, தமிழக அரசு கலச்சிருவோம், எல்லாரும் வந்து நடுவு அரசு கூடவே இணைச்சிருவோம், அவங்களே நம்ம ஆளு பாரு. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது சார், இங்க பாருங்க, தமிழ்நாடுக்கு வந்து அதிக அதிகாரம் வேணும்னா மாநில சுயாட்சி வேணும். மாநில சுயாட்சி கொடுத்தா தான் மாநிலத்துல நிச்சயமா சரியான முறையில செயல்பட முடியும். இது நடுவண அரசு செயல்படலான்னு சொல்றீங்களா? நீங்களே சொல்றீங்க, அப்ப சரியான முறையில செயல்பட முடியும். எந்த சரியான முறையில அரசு செயல்படல? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நடுவண அரசு வந்து மாநில அரசை கலந்துதான் செய்யணும். அவருக்கு ஆவடி குமாருக்கு தெரியும், முன்னே எல்லாம் வந்து ஒரு கவர்னரை நியமிக்கிறதுனா கார்டசிக்காவது அந்த முதலமைச்சரை கேட்டு தான் இவரை நாங்க நியமிக்கிறோம், நியமிக்கலாமா கேட்பாங்க. கேளுங்க, ஆவடி குமார்ட்ட கேளுங்க, அந்த பழக்கம் உண்டா இல்லன்னு கேளுங்க. அதெல்லாம் இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க சார். நீங்க பாட்டு நம்ம சமுதாய அமைப்புக்கு இன்றைய அமைச்சரவை முடிவு சரியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவு இரண்டொரு தினங்கள்ல சரியான முடிவு, சரியான முடிவுங்கிறீங்க, அது என்ன முடிவுன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க. அது எப்படி சார்? நான் என்ன அமைச்சர்? வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கு. நீங்க அடிச்சும் கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிராத அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து அமைச்சர் இல்ல, நான் போய் அமைச்சரவை கூட்டத்துல இருக்கல. அமைச்சரே இருந்தா கூட இதை சொல்ல முடியாது, ஏன்னா முதலமைச்சர் தான் இதை சொல்லணுமே தவிர. அப்போ நம்ம கிட்ட ஒரு துறை இருக்குல்ல, செய்தி மக்கள் தொடர்பு துறை அப்படின்னு, அவங்களுடைய பணி என்ன? அரசு என்னெல்லாம் அவங்க செய்யறாங்களோ அதையெல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டியது, அது வரும், கொண்டு போய் சொல்ல வருவாங்க, வரும். இன்றைக்கு தானே, இப்ப தானே ஈவினிங் தானே முடிஞ்சிருக்கு, முடிஞ்ச உடனே காலையில நடந்துச்சு சார். இங்க பாருங்க, முடிஞ்சிருச்சு, வரும் செய்தி, வரும் மக்கள் தொடர்பு துறை வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் கேள்வி எல்லாம் எங்களை கேட்க கூடாது சார். அப்படிங்க பாருங்க, நீங்க வந்து திராவிட மாடல் அரசை குறை குற்றம் சொல்கிறதுக்காகவே நீங்கள் டிபேட்டை கூட்டி வச்சுக்கிட்டு, இவங்க மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, என்னையும் கூப்பிட்டு வச்சுட்டு குறை சொல்கிறதே உங்களுடைய வேலையாக போச்சு. சரி, அப்போ யாரையுமே கூப்பிடாம நான் மட்டுமே உட்காந்து குறை சொல்லிருந்தா பச்சை பண்ணி சார். நீங்கள் சார் குறை இருந்தால் குறைன்னு சொல்லத்தான் சார் செய்வாங்க. குறை என்னையா குறை கண்டுங்க? என்னையா எங்கள் ஆட்சியில் குறையை கண்டுட்டீங்க? எல்லாமே நிறைய தான் இருக்கு எங்க ஆட்சியில, எல்லாமே நிறைய இருக்கு. 30,000 கோடி நிறைய இருக்கு. இங்க பாருங்க, 30,000 கோடி ஊழல் நிறைய இருக்கு. லூசுப்பாய் சொன்னாங்கிறதுக்காக இந்த மாதிரி நோ சொல்லுவாங்க. நீங்க சீரியர் நோ, இந்த மாதிரி ஃபில்தி வேர்ட்ஸ் நான் இங்க இந்த நிகழ்ச்சியில பண்ண மாட்டேன். ஒரு நிதி அமைச்சரை வந்து அசிங்கமா பேசக்கூடாது. நோ, ஒரு பிடிஆர் அவருக்கு அதுக்கு சம்பந்த ஜனநாயகத்தினுடைய குரல் இங்கேயும் இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க பேசுங்கன்னு சொல்றோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். ஊழல் பட்டியல் கொடுத்தது சரிதானா? என்ன சொன்னார்? ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு தரேன்னு சொன்னார், சொத்து கணக்கை கொடுத்தாரு, அதை விடுங்க. ரெண்டாவது வந்து 30,000 வழக்கு போடுங்க, சந்திக்கிறேன் சார். வழக்கு இங்க பாருங்க குமார், நீங்க ஒரு விஷயம் பொறுத்துக்கோங்க, ஊங்கிறதுக்கெல்லாம் வழக்கு போடுறதுக்கு எங்களுக்கு முடியாது. தனிப்பட்ட முறையில் சார், இங்க பாருங்க, திமுகவா அவங்க திமுகன்னு சொல்லியிருக்காங்க, தனிப்பட்ட அமைச்சர்களை தான் சொல்லியிருக்காரு. இப்ப டிஆர் பாலு பண்றாரு, கோர்ட்டுக்கு போறாரு, நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கனிமொழி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க சார். ஏன் சார் நீங்கள் அதாவது தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் மேலே தானே சொல்லியிருக்கிறாங்க சார். தமிழகத்தில் அமைச்சர்கள்னா அவங்க இண்டிவிஜுவல் அமைச்சர் பாருங்க. பதட்டம் இல்லைங்க, என்ன சார் நீங்கள் ஏன் நான் பேசுனா பதஷ்டங்கிறீங்க? திமுகன்னு சொன்னது தான் தப்பு. நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட அமைச்சர் மேலே, எம்பி மேலே, எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக திமுக மேலே, திமுக என்ன சார் அநியாயம்?
ஒவ்வொரு துறையிலையும் நீங்க என்னென்னலாம் வேலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்னதாவது பிரச்சனை இருக்கா, உங்க துறைக்கு என்ன பண்ணணும் பாருங்க, மக்களுக்கு சேர்க்கறதுன்னு பேசுவீங்களா? கட்சிக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கு, அப்ப நீங்க வந்து செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் உங்க கட்சி ஆபீஸ்ல சார் அமைச்சரவை பேசுங்க சார், அதெல்லாம் பேசினாங்களா பேசலையான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அத தெரியாததாலதான் இவ்வளவு உட்காந்து பேசிக்கிட்டு தெரியும். அதை நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா எதுக்கு இவ்வளவு பேச்சு? அமைச்சரவை கூட்டங்கிறதே அந்த அமைச்சருடைய லாக்காக்களை ரிவ்யூ பண்றதுதான் அந்த அமைச்சரவை கூட்டம், புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் ஒத்துட்டே இருக்கிறீங்க, இலாக்காக்களை வந்து ரிவ்யூ பண்ணது, அது ரிவ்யூ நடந்துச்சா இல்லையான்னு ஒரே வார்த்தையில ஆம் இல்லைன்னு டிக் பண்ணிட்டு போறீங்க, வேலையே முடிஞ்சது. இவ்வளவு நேரம் நானும் மூச்சை கொடுத்து பேச வேண்டியது இல்லை சார். ரிவ்யூ நடந்திருக்கு, அது சம்பந்தமா சில நடவடிக்கைகள் சில அமைச்சர்களுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாதுங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கணும் சார் ஒரு முதலமைச்சர். சார் நீங்க ஒரு முதலமைச்சர் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் சார் அமைச்சர்கள் சரியா செயல்படுவாங்க. சார் நீங்க ஒரு அதனாலதான் ராணுவ கட்டுக்கோப்பு சார் இங்க பாருங்க சொன்னமா இல்லையா? நம்மளே எத்தனை இடத்துல சார் அமைச்சர் துரைமுருகன் சீனியர் அவரே எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ஜெயலலிதா ஆட்சியை பாருங்கப்பா எவ்வளவு சுட்டை எல்லாம் அப்படியே கிட்டு கிட்டு கிட்டுன்னு இருப்பாங்க. நாங்க சொன்னோமா சர்வாதிகாரியா மாறுவோம்? சர்வாதிகாரியா மாறணுங்கிற அவசியம் இல்ல. ஜனநாயகம் முடியாது, இது ஜனநாயக நாடு. ஜனநாயக முறைப்படிதான் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த ஆட்சி நடக்குது. இது திராவிட மாடல் ஆட்சி. எங்களுடைய ஆட்சியில மக்களுடைய சேவை தான் மகேசன் சேவைன்னு அண்ணா சொன்னதை நாங்க கடைபிடிக்கிறோம். டயர்டாயிருச்சு சார், எனக்கு மட்டும் இல்ல சார், அப்புறம் ஒட்டுமொத்த மக்களுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. நாங்க சார் ஒன்பதாம் தேதி என்னென்ன எங்க அரசு இதுவரை செஞ்சிருக்கு, இனி என்ன செய்ய போறோங்கிறத 9ஆம் தேதி பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க எப்போ சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் பொறுத்திருக்கீங்க. நாங்க செஞ்சதையும் சார் நாங்க செஞ்சதையும் பண்றது சார், என்ன செய்ய போறது வழி இல்ல, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்து தான் இருக்கணும்னு மக்கள் பேசிக்கிறாங்க சார். மக்கள் மக்கள் நீங்க மிரட்டாதீங்க, நீங்க அத பாருங்க, மக்கள் மக்கள்னு மிரட்டாதீங்க. யார் யார மக்கள் எங்க பக்கத்துல இருக்காங்க? மக்கள் எங்களுக்கு கூட தான் இருக்காங்க. அப்படி கூட இல்ல, எங்க கூட தான் மக்கள் இருக்காங்க. மக்கள் உங்களோட தான் இருக்காங்க, எங்களோட தான் இருக்காங்க. அமைச்சரா உங்களோட மக்கள் எங்களோட இருக்காங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் நாங்கள் ஜெயிக்கிறோம், நாங்கள் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம். இதில் மாற்று கருத்து வேண்டாம். நான் அன்றைக்கு சொன்னேன், இன்றைக்கு சொன்னேன், நாளைக்கும் சொன்னேன், ஜெயிக்கிறவள்ளையும் சொல்லிட்டே தான் இருப்பேன். பேச்சுக்கு என்ன சார் எதை காசா கொடுக்க போறீங்க சார்? என்னமோ நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை, போன முறை ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் கூட போன முறை நாங்கள் எத்தனை சட்டமன்றத்தில் எவ்வளோ எம்எல்ஏ வச்சிருந்தோம் என்னமோ, நாங்கள் என்னமோ அதிமுக எவ்வளோ வச்சிருக்கிறாங்க அதிமுக, அதே மாதிரி நாங்களும் வச்சிருந்தோம்ல. இப்ப நாங்க உங்களை வந்து குறை சொல்லலையே, இப்ப நாங்க என்ன குறை சொன்னோம் சார்? உண்மையிலே ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. நன்றி காமாட்சி நாயுடு சார், இங்க பாருங்க, அநியாயத்துக்கு பேசுறீங்க. பாருங்க, எதிர்க்கட்சினா சொல்லத்தான் செய்யணும், ஆனா எதிர்க்கட்சியா மாறக்கூடாது. என்ன சார் இப்படியும் பேசுறீங்க? எதிர்க்கட்சி எடுத்து ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல இருங்க சார். ஸ்டாண்ட் தாங்க எதிர்க்கட்சி வந்து எடுத்து சொல்லலாமே தவிர எதிரி கட்சியாக மாறக்கூடாது. ஓஹோ, 2021க்கு முன்னாடி மட்டும் நமக்கு தெரியல. நாங்க வந்து ஏற்கனவே அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்லிட்டாரு, நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் எதுவுமே சொல்லல சொல்லலன்னு நீங்க ரெண்டு பேரும் கூப்பாடு போடுறது எனக்கு என்ன அதான் சொல்றாரு சார். எதுவுமே ஏன் பேச வேண்டாம், ஏன் முடிவெடுக்கறீங்க? அவர் சொல்லிட்டார்ல பாருங்க, அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதுக்கு தகவல் சொல்லிட்டாரு. அதன் பேர்ல நான் என்ன திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு? அவர் சொன்னார், அவர் அப்படி சொல்லல சார். என்ன சொன்னாரு? அவர் அமைச்சரவை பத்தி அவர் அவருடைய அமைச்சர்ல லஞ்சம் சொல்லல. இது யார் யார் பண்ணுனாங்க சார்? பிற அமைச்சர் மீதும் இருக்குது. இங்க பாருங்க, எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டும் சரியான பாதையில சரியான வழியில தான் போயிட்டு இருக்காரு. எது சார் ஊழல் பண்றதுல சரியான பாருங்க, ஊழல்ங்கறத வந்து இல்ல, ஊழல் பண்றத கண்டிக்காம இருக்கிறதுல சரியான வழி. நாங்க ஊழல்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க தான் ஊழல்வாதிகள், முத புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் கேள்வி கேக்குறது? ஊழல்வாதிகளா? எங்களை பார்த்து நியாயமா பேசுறீங்க சார். ஊழல் என்ன என்ன வேணாலும் சொல்லலாம் சார், மக்களுக்கு தெரியும் சார். நன்றி சார்.
பொங்கலுக்கு உருகுன வெள்ளம் கொடுத்தீங்க 500 கோடி ரூபாய் ஊழல், பார் டெண்டர் ஊழல், அதுக்கப்புறமா டாஸ்மாக்ல வர வேண்டிய கலால் வரியில ஊழல். இங்க பாருங்க, இதெல்லாம் ஊழல் இல்லங்க. 80 கோடி ரூபாய்க்கு ஊழல் எல்லாம் திறமையா சம்பாதிக்கிறது அவர்கள். இங்க பாருங்க, பேரை மாத்தி வச்சுக்கணுமா சார், வருமானம் தவறு நடந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த தவறுகள் ஏற்கனவே திருத்திக் கொள்ளப்பட்டிருக்கு. திருத்திக் கொள்ளப்பட்டு 176,000 கோடி கம்பேர் பண்ணோம்னா இது சின்ன தவறு சார். நன்றி சார். சரி, நன்றி சார். மக்களுக்கு தெரியும் சார்.